போகர் குரு அகஸ்தியர். காலம் 300 ஆண்டுகள் 18 நாட்கள். சீடர்கள் கொங்கணவர், கரூரார், புளிப்பாணி, இடைக்காடர். ஜீவசமாதி அடைந்த இடம் பழனி. பரணி நட்சத்திற்குரியவர் போகர். போகரின் வரலாற்று குறிப்புகள். போகர் தமிழ்நாட்டில் பிறந்து பிறகு சீன தேசத்தில் பல காலம் வாழ்ந்து பிறகு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு திரும்பி வந்து பழனியில் வசித்தவர். சீன தேசத்தில் திரும்பும் பொழுது இவருடன் வந்த சித்தரே புளிப்பாணி ஆவார். சீன தேசத்தில் போகர் போ யாங் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார். நவபாசனங்களை கொண்டு பழனி முருகனின் திருவுருவச் சிலையை செய்தவர் போகர். இந்த நவபாசனங்களை 9 மலைகளிலிருந்து எடுத்ததாக வரலாற்று கூறுகள் தெரிவிக்கின்றன. அதில் சுருளிமலையிலிருந்து, அதாவது விசத்தன்மை உள்ள மணலை எடுத்ததாகவும் அதை பாசனமாக கட்டியதாகவும், அம்மணலை போகருக்கு அவரது சீடர்கள் புளிப்பாணியும் கரூராரும் எடுத்து தந்ததாக வரலாற்று கூற்றுகள் உள்ளன. போகர் இயற்றிய நூல்கள் போகர் 12,000, சப்தகாண்டம் 7,000, போகர் நிகண்டு 1700 உள்ளிட்ட ஏராளமான நூல்களை எழுதியுள்ளார் போகர். போகரை சித்தி பெற மூலமந்திரம் ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ மகாபோகர் சித்த சுவாமியே போற்றி. ஓம் ஆம் ஊம் ஸ்ரீ மகாபோகர் சித்த சுவாமியே போற்றி. சித்தர்களின் மூலம் சித்தி பெற இவ்வாறு சித்தர் மூலமந்திரத்தை கூறும் பொழுது தனிமையில் ஒரு அறையில் ஒற்றை அகழ்விளக்கு ஏற்றி சித்தர் படத்தின் முன்பு வைத்து ஒவ்வொரு மந்திரங்களையும் 108 முறை ஜெபிக்க வேண்டும். அல்லது அதற்கு மேலும் ஜெபித்தால் உங்களுக்கு சிறப்புகள் பல உண்டாகும். மந்திரங்களின் ஒளி எழுப்ப எழுப்ப உங்களுடைய அகமும் உங்களுடைய புறமும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய உடலும் முழுமையான அளவில் தூய்மை பெறும். தூய்மை பெற்றால் இறைவனுடைய காட்சியை நீங்கள் எளிமையாக அடையலாம். சித்தர்களின் வாயிலாக சித்தர்களை வணங்கும் பொழுது உங்களுடைய மனம் முழுமையான அளவில் சித்தி பெறுகிறது.